அதே குருமார்கள் அதே ஐயர்கள் வந்து தமிழ்ல மந்திரம் சொல்லும்போது இவங்கெல்லாம் காதல் என்ன வச்சுருந்தாங்க, இந்த போடுறவங்க எல்லாம் கேட்கறாங்க, நீங்க காதல் என்ன வேற ஏதாவது அடைச்சிருக்கா? இந்த சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றவங்களை பணி நியமனம் செஞ்சது யார்? இந்த அறநிலையத்திற சார்பா இந்த குருமார்களை சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றவங்களை இத்தனை ஆண்டு காலமா கோயில்களை விட்டது யார்? என் கேள்விக்கு பதில் நீங்க சொல்றீங்களா? நீங்க அந்த இடத்துல அதை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறது. தவிர்க்கிறேன்னா எப்படி கோயில் அடிச்சு விளக்குங்க? முதல்ல சொல்லி அவங்க சொல்லிட்டு அதே குரு தான் போய் தமிழ்ல நான் அர்ச்சனை செய்கிறேன் என்ன செஞ்சாரு. அதெல்லாம் ஏன் நீங்க பதிவு பண்ணி போடுறது இல்ல? ஏன் போடுறது இல்ல? ஏன் போடல? பதில் இருக்க அழகா மந்திரம் சொன்னாரு தமிழ்ல, பக்கத்துல எங்க ஓதுவார் இருந்து தமிழ்ல முருகனுக்கு பாடினாரு, அதெல்லாம் போடல. அப்படிதான் இமயம் காதுகுத்துல எங்க குலதெய்வம் கோயில்லையும் சொன்னீங்க. மூன்று ஊதுவார்களே எங்க ஐயா இமயவன் தலைமையில கொண்டு போய் மூன்று ஊதுவார்களை வச்சு அவர் உங்க கடமையை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டார். அவர் முடிச்சுட்டு போயிட்டார் மரியாதை வாங்கி. இதப்பறம் நாங்க ஊதுவாரை வச்சு தான் பண்ணோம். எனக்கு தமிழ் மேலையும் தமிழ் மொழியின் மேலே பற்ற எந்த கொம்பனும் பதில் அவசியம். பிரபாகர மகனுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லித்தர வேண்டியதில்ல, நான் தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சமஸ்கிருதத்துல போடும்போது அவர் பவியம் என்னன்னாருன்னா அது என் பண்பாடு என் மரபு. அவர் சொல்றாரு தமிழ்ல மந்திரம் சொல்லாம சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்ற குருக்களை பணி நியமனம் செஞ்சது யாரு? யாருன்னு சொல்லுங்க. இந்த அறநிலைத்துறை சீமான் முதலமைச்சர்னா தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாறும். அது ஐயா ஸ்டாலின் செய்வார கேப்பில அதை விட்டுட்டு அவர் பவியமா நின்னாருன்னா மோடிய வாங்க சதுரங்க விளையாட்டு கூப்பிட்டு கூப்பிட்டது யாரு? அப்புறம் போஸ்டர்ல போடல, பதாகையில போடல. என் மரபு பகைவனா இருந்தாலும் பண்பாட்டோட அது வேற, கருத்து வேற, சண்டை வேற. அது கலந்துல வீட்டுக்கு வந்தா அவன் விருந்தாளி தான். அதை விட்டு விட்டு சாமசிக்கிறதுல மந்திரம் எனக்கு சொல்லி கொடுக்கூடாது. திருப்பரூர் கோயிலுக்கு போனேன், போனவன்னே எங்காளுக்கு ஓதுவார்கள் போனாங்க இருங்கன்ட்டு அவர் உள்ள போய் கண்டா வாழ்க கடம்பா வாழ்க வள்ளியின் மணாலனே வாழ்கன்னா அங்க இருந்து வெற்றிவேல் முருகனுக்கு நாங்கெல்லாம் அரோகரா சொன்னோம். அதே குருதான் சொன்னாரு சொல்லுங்க. அவர் கொஞ்ச நேரம் அது சொல்லிட்டு தமிழ்ல தான் மந்திரம் சொன்னாங்க. கேளுங்க யாருப்பா சொல்லுப்பா? அந்த நேரம் காதல ஈயத்தை கட்சி ஊத்திக்கிட்டீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ணுவேன்.